இன்றைக்கி பார்க்க போகிற புக் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புக்கோட ஆத்தர் பற்றி சொல்லிடுறேன். பயணம் படம் ஞாபகம் இருக்கா? விஜய் டிவியில் அடிக்கடி போடுவாங்களே, அதில் ஃப்ளைட் ஹைஜாக், டெரரிஸ்ட், போலீஸ், ஆப்ரேஷன் கருடான நாகார்ஜுன், பிரகாஷ்ராஜ் தான் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் டெரரிஸ்ட் கிட்ட ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணுவார், லைக் நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவார். அந்த மாதிரி தீவிரவாதிங்க கூட நெகோசியேஷன், இன்வெஸ்டிகேஷன்ஸ், அவங்கள ட்ராக் டவுன் பண்ணுறதுன்னு இந்த ஆத்தர் கிறிஸ் வாஸ் எஃபிஐ ஏஜெண்ட்டாக 20 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருக்கார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன் ட்ரிக்ஸ் தான் இந்த புக்கு. த புக் நேம் இஸ் நெவர் ஸ்பிட் த டிஃப்ரென்ஸ் பை கிறிஸ் வாஸ். டெரரிஸ்ட் டீலிங் மெத்தட்லாம் நமக்கு எதுக்குங்க? நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறதில்லன்னு யோசிச்சா இந்த ஆத்தர், நீ பிடிச்சு வச்சிருக்கிற பயண கைதிகள் எனக்கு பத்திரமா வேணுங்கிற மாதிரி, இந்த மந்த் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற எதுவும் நெகோசியேஷனுக்கு குறைஞ்சது இல்லை. இன்ஃபேக்ட் எல்லாமே சிம்பிள் அனிமலிஸ்டிக் அர்ஜ், ஐ வாண்ட், எனக்கு வேணும், இதை சுற்றி தான் இருக்குன்னு சொல்கிறார். ஸோ லைஃப் இஸ் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை தான் வாழ்க்கையேன்னு சொல்கிறார் ஆத்தர். பேச்சுவார்த்தை பற்றின ட்ரிக்ஸ் அப்படின்னோன்னே, இது என்னமோ ட்ராப் பண்ணி மற்றவங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க வைக்கிற மாதிரி இருக்குது, செல்ஃபிஷாக இருக்குதுன்னு நினச்சா தட்ஸ் ராங். இந்த வேர்ல்டில் எதுவும் கேட்டால் தான் கிடைக்கும், அப்போ கேட்குறத தெளிவாக கேட்க தெரியணும், அவ்வளோதான்னு சிம்பிளாக சொல்கிறார் ஆத்தர். ஹியூமன் மைண்டில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஒன்று நம்ம அனிமல் மைண்ட், லைக் ஃபாஸ்ட்டாக, இன்ஸ்டன்ட்டிவாக, எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கும். சிஸ்டம் 2 ரேஷ்னல் தாட், பகுத்தறிவு படி ஆராய்ஞ்சு பார்த்து சரி தப்புன்னு டிசிஷன் எடுக்கும். நம்மளோட அனிமல் மைண்டு தான் பெரும்பாலான நேரம் நம்ம ரேஷ்னல் மைண்ட் மேலே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னு சொல்கிறார். அந்த எமோஷ்னல் திங்கிங் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போமா? ஸ்டெப் 1, லிசனிங். இது எந்த ஒரு கான்வர்சேஷன்னாலும் நெகோசியேஷன்னாலும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்கிறது இதை தான். இந்த லிசனிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, பொறுமையாக அட்டன்டிவாக கேட்கும்போது கேட்குற பர்சன் மட்டும் இல்லை, சொல்கிற பர்சனோட மைண்டும் அவங்க சொல்கிறத கேட்குமா, அவங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ்னு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன், என்ன வேணும்னு கேட்குறேன், நான் கேட்குற இந்த டிமாண்ட் நியாயமானதான எண்ணங்கள், உணர்வுகள் மேலே ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்கிறார் ஆத்தர். இதுக்கும் மேலே கேட்குற பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிஞ்சுக்க விருப்பம் ஏற்படும். தென் லெஸ் டிஃபென்சிவாக ஆவாங்க, காமன் லாஜிக்கல் பிளேஸில் யோசிப்பாங்கன்னு சொல்கிறார். டாக்டிக்கல் எம்பதி, இதுக்கு லிசனிங், கேட்குறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் ஆத்தர். நான் சொல்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் ஓன் இஷ்டம்னு சொல்கிற மைண்ட் செட்டை விட, ஒரு பர்சன் எந்த காரணத்துக்காக ஏதோ ஒரு செயலை செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது. நிறைய நேரம் நீங்கள் சொல்கிற டீலை ஒத்துக்கிறத விட ஏற்றுக்காமல் இருக்க உங்கள் எதிராளிக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ அந்த பெரியரை கிளியர் பண்ண ஸ்லோவாக எஃபெக்டிவாக நீங்கள் லிசன் பண்ணணும்னு சொல்கிறார் ஆத்தர். பேச்சுவார்த்தைனால ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிறத விட்டுட்டு காமாக ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாரு. நீங்கள் வேகமாக ஒரு டாக்கை முடிக்க பார்க்குறீங்கிறது உங்கள் கவுண்டர் பார்ட்டை எதிராளி உணர்ந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற ரேம்பார்ட், ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கைக்கு ரிஸ்க் வரும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க ரெடியாக இல்லை அப்படின்னு உங்கள் எதிராளிக்கு தோணும். ஸோ ஸ்லோ இட் டவுன், ஒரு சின்ன சிரிப்போட பேச்சுவார்த்தையை தொடர. பேச்சுவார்த்தையில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிரிப்பு இது கண்டிப்பாக கொடுக்க உதவும்னு சொல்கிறார். தென் யூஸ் பாசிட்டிவ் பிளேஃபுல் வாய்ஸ், ஒரு ஈஸி கோயிங், குட் நேச்சர்டு பர்சனோட ஆட்டிடியூட், லைட் வாய்ஸ் டோன், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் ஆத்தர். நெக்ஸ்ட் மிரரிங் மேஜிக், அவங்க பேசுறதுல முக்கியமாக படுற இல்லை கடைசி சென்டென்ஸை சொல்கிற லாஸ்ட் 3 வேர்ட்ஸை திருப்பி சொல்கிறது. இது அவங்க சொல்கிறத கவனம் செதறாமல் கேட்குறோம். தென் சைக்கலாஜிக்கலாக ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஒத்துமை, ஒரு பாண்டிங், எம்பதி எல்லாத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்கிறார் ஆத்தர். அடுத்து டோன்ட் ஃபீல் தயர் பெயின், லேபிள் இட். நிறைய நேரம் ஒரு பர்சனோட ப்ராப்ளம் இல்லை பெயினை சிம்பத்தியோட அவங்க இடத்துல நாம் இருந்து நினச்சி பார்ப்போம். பட் இந்த ஆத்தர் எம்பத்தியோட, லைக் அவங்க சுச்சுவேஷனை நம்ம இடத்துல இருந்தே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை எஃபெக்டிவாக லேபிள் பண்ண சொல்கிறாரு. லேபிளிங், அதாவது எடுத்து அதை சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்பத்தியோட ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் அக்செப்ட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அக்னாலஜ் பண்ணுறதே நீங்கள் லிசன் பண்ணுறீங்கன்றத உறுதி பண்ணும். ஒன்ஸ் கேட்கப்படுறோன்னு தெரிஞ்சாலே இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ் டீலில் கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணும்போது
காய்கறி கடையில் இருந்து கார்ப்பரேட் வர உங்களுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் வேர்டிங்ஸை இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் ஒரு பர்சனோட தேவை என்ன அவங்க புரிஞ்சிக்கப்படணும், தென் மதிக்கப்படணும். இதை மைண்டில் வச்சு எப்போவுமே நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்கிறார் ஆத்தர். அடுத்து, பொதுவாக ஒரு பேச்சுவார்த்தை இல்லை ஏதாவது ஒன்று கேட்கும்போது நோங்கிற பதில் வந்தால் அவ்வளோதான், கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பேசி என்ன ஆக போகுதுன்னு ஒன்று டென்ஷன் ஆகி கத்துவோம், அவங்கள மரியாதை குறைவாக நடத்துவோம், இல்லை அந்த டாக்ஸ் டீல் ஓவர்னு மூவ் பண்ணுவோம். பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நெகோசியேஷனில் நோ முடியாதுன்னு சொல்லப்படுற முதல் ஒரு சில பதில்கள் நல்லதுன்னு சொல்கிறார் ஆத்தர். நோ அப்படின்னு சொன்னால் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டால், எஸ் எப்படின்னா அர்த்தமே இல்லாமல் சொல்லப்படுற எஸ்ல டீப்பாக ஒளிஞ்சிருக்கிற அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். திணிக்கப்படுற ஆமாங்கிற பதில்கள் வெறுப்பையும் கோபத்தையும் தான் வர வைக்கும். டீப்பர் சைக்காலஜி படி பார்த்தா ஆட்டோனமஸாக செயல்படுத்த நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், நம்ம முடிவுகளை நாமளே எடுக்கிறது. ஸோ யாராவது எஸ் சொல்கிற மாதிரி சிம்பிள் ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் கேட்டால் நமக்கு கோவம்தான் வரும்னு சொல்கிறார் ஆத்தர். அதோட நோ சொல்லும்போது நம்ம எமோஷனல் சிஸ்டம் ஆஃப் பிரெயின் சேஃப் கன்ஃபர்ட் ஆகிடும். ஏன் உரிமை முடியாது வேணாம்னு சொல்கிறதுன்னு அது யோசிக்கும். ஸோ ஒன்ஸ் உங்கள் எமோஷ்னல் மைண்ட் சேஃப் அண்ட் கன்ஃபர்ட் ஆகிட்டால் கேட்குறவங்களோட ஆப்ளிகேஷனை ஒத்துக்க ஏற்றுக்க ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு திங்க் பண்ணும். ஆனால் ஒரு விஷயம், நோனு பதில் வந்தால் அப்புறம் கொஞ்சம் சைலன்ஸ், அவங்க மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சேஃப் ஃபீல் பண்ண அப்புறம் உங்கள் சைடு உள்ள பாயிண்ட்ஸ் பேசும்போது ஒரேடியாக அவங்க மைண்ட் பிளாக் ஆகாமல் உங்களுக்கு பேச சான்ஸ் கிடைக்கும். நம்ம டோர் ஸ்டெப்பில் ப்ராடக்ட் சேல் பண்ணுற சேல்ஸ் பர்சன்ஸில் ஸ்மார்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்டு எஸ் சொல்ல வைக்கிறவங்க வெறும் கையோட போகிறதையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நோன்ற பதில் நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஏன் சார் மேடம் நோ சொல்கிறீங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டிக்கல் எம்பத்தி ஸ்டெப்ஸை தேவையான அளவு யூஸ் பண்ணி சேல்ஸ் முடிச்சுட்டு போகிறவங்களையும் பார்த்துருப்போம். ஸோ நோங்கிற பதில் நாம் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசம் இல்லை, அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் சக்ஸஸ் நெகோஷியேட்டிங் டெக்னிக் தான் கெட்டிங் நோ அட் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறார் ஆத்தர். இதோட இந்த ஆத்தர் கிறிஸ் வாஸ் ஏகப்பட்ட விஷயம் இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. என்ன தான் புக்கோட பேர் நெவர் ஸ்பிட் த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை நான் ஸ்லிப் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதில் கொட்டி வச்சுருக்கேன். இதோட நான் கிளம்புறேன், டாட்டா பை பை. இது உங்கள் ஃபேவரேட் சேனல் புக் தஸ்ட். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எ புக் அடே கீப் இக்னோரன்ஸ் அவே, கீப் ரீடிங் அண்ட் கீப் க்ரோயிங். டாட்டா பை பை.